அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு யுக்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன யுக்தின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கவுன்சிலிங்லயும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா நீங்க 200 கட் ஆஃப் கூட வச்சிருக்கலாம். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஓகேயா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, ஓரளவு டீசென்டான ஒரு கட் ஆஃப் வச்சிருந்தா கூட, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். இப்ப இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது பாத்தீங்களா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். நச்சுன்னு 4 டிப்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். சோ இந்த டிப்ஸ் தான் என் கிட்ட கான்டாக்ட் பண்ற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன். 4 டிப்ஸ். இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணி தான் நான் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன். அதே டிப்ஸ் நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆயிடும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் மூவ் ஆன் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது மோர் தேன் சஃபிஷியன்ட், தேவைக்கும் அதிகமாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காரு, நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 185 ஒரு ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் வச்சிருக்காரு, அவரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாரு. அவரு வந்து ஒரு 3 காலேஜ் மட்டும் சாய்ஸ்ல கொடுத்தாருன்னா அவருக்கு கிடைக்குமா? அந்த 3 லெட் மீ டேக் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜில சிஎஸ்சி, சிஇஜில ஐடி, சிஇஜில இசி, இந்த 3 மட்டும் அவர் சாய்ஸ்ல கொடுக்குறாரு. 185 கிடைக்குமா? சான்ஸ் இல்ல. அந்த 3 காலேஜுமே கிடைக்கிறேங்க. அப்ப என்ன நடக்கும்? காலேஜ் கிடைக்காது. ஒன்னு அடுத்த ரவுண்டுக்கு போக சொல்லிடுவாங்க, இல்ல கவுன்சிலிங்க குவிட் பண்ணிடணும். ரெண்டே வழிதான் இருக்குது. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது. ஒரு 185 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 50 சாய்ஸ் ஆச்சு கொடுக்கணும். உடனே நீங்க கேட்டிருக்கலாம், நீ எத்தனை சாய்ஸ்ல நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா 37 சாய்ஸ் கொடுத்தேன். என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரியான ஆர்டர்ல சாய்ஸ் கொடுக்கணும், நான் எப்படி கொடுத்தேன், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும், எப்படி சீட் அலாட்மெண்ட் ஆகும், இந்த மாதிரி எல்லா வீடியோவும் எல்லா திங்ஸும் அந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க, இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ், என்டர் த மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அதாவது பாத்தீங்கன்னா உங்க தேவைக்கும் அதிகமாக நீங்க வந்து சாய்ஸ் கொடுக்கணும். சோ நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த காலேஜ்ல ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சோ உங்களுக்கும் கீழே கட் ஆஃப் இருக்கும் பாத்தீங்களா, அது வரைக்குமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். செகண்ட் ஸ்டெப் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல மோர் தேன் 1 கோர்சஸ் அப்ளை பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கேக்குறீங்கன்னா, என்னுடைய கட் ஆஃப் 191, SSN ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குமா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நாட் ஓன்லி SSN, நிறைய காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பட் த திங் இஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறீங்க, அதே டைத்துல நீங்க ஐடியும் கொடுங்க, இசிஇ கொடுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் கொடுங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒருவேளை அந்த காலேஜ்ல கிடைக்கலன்னா அந்த காலேஜ்ல ஐடி கிடைக்கலாம், இசிஇ கிடைக்கலாம், இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கலாம். சோ அந்த காலேஜ் நல்ல காலேஜ், காலேஜ் முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு முக்கியம்ன்றீங்க. சோ அந்த தப்ப பண்ணாதீங்க, காலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் முடிஞ்ச அளவு சூஸ் பண்ணுங்க. இப்ப சிஇஜி எடுத்துங்க, நான் என் வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த சாய்ஸ் லிஸ்ட் வீடியோல. சிஇஜில கிட்டத்தட்ட நல்ல டாப் கோர்சஸ் நான் அந்த வீடியோல கவர் பண்ணிருப்பேன். சோ அதே மாதிரி நீங்களும் சாய்ஸ்ல வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் இது நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய செகண்ட் டிப். மூணாவது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவருடைய கட் ஆஃப் வந்து ஒரு 180 வைங்களேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேனே, ஒரு பையனோட கட் ஆஃப் வந்து ஒரு 186 வச்சுக்கோங்க, அந்த தம்பிக்கு RMKல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. சோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய கட் ஆஃப் என்ன? 185. ஓகே, எந்த ரவுண்ட்ல வருவீங்க? ரவுண்ட் 1. ஓகே, ரவுண்ட் 1ல தானே வரீங்க. அப்புறம் எதுக்கு கிடைக்குமான்ற கேள்வி. ஆல் த சீட்டுமே உங்களுக்கு ஓப்பனா தான் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு ஃபில் ஆயிருக்காது. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கூட நீங்க கொடுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க லாஸ்ட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கூட அந்த சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். அதே மாதிரி 200க்கு 200 எடுத்த ஸ்டூடெண்ட் கூட அதை ஆப் பண்ணலாம். இன்கேஸ் அந்த 200 எடுத்தவன் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த உள்ளவனுக்கு பார்ப்பாங்க, அவன் கொடுக்கலனா அதுக்கு அடுத்து உள்ள, அப்படியே எவனுமே கொடுக்கலன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குதான் சொன்னேன் அந்த நல்ல காலேஜ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மூணாவது டிப்.
எனக்கு இந்த கிடைக்குமா அந்த பேச்சுக்கு இங்க வந்து இடம் இல்லை, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இனிமே பாத்தீங்கன்னா இந்த 185 மேல இல்ல நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கவங்க எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கமெண்டே பண்ண தேவையில்லை. நீங்க ரவுண்ட் ஒன்ல வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் பண்ணாலும் உங்களால சூஸ் பண்ண முடியும். யூ ஹாவ் தட் ஆப்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், அதாவது பாத்தீங்கன்னா சீக்வன்சியல் ஆர்டர்ல வரணும். இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் 199 கட் ஆஃப் வச்சிருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மொக்க காலேஜ்ல கொடுக்கறாருன்னு வைங்களேன். ஒரு XYZ ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம், அதான் அந்த மொக்க காலேஜ். ஸோ அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறாரு. அவரோட செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ். அவர் வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளோ, 198. அவருக்கு இது ரெண்டுமே கிடைக்கும். ஆனா எப்படி பார்க்கும் மிஷின், ஃபர்ஸ்ட் ஓகே அந்த XYZ காலேஜ்ல இந்த இவருக்கு கிடைக்குதா, எஸ் கிடைச்சிருச்சு அவருக்கு அதான் காலேஜ், அது அலர்ட் ஆயிடும். அது கீழே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா பார்க்காது. அதனால கண்டிப்பா வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். சிம்பிளா இன்னும் போடுற மாதிரி சொல்றேனே, உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, பிரிஞ்சி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ரெண்டு எது கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. ஆனா பிரியாணி கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். கடைக்காரன் ஃபர்ஸ்ட் என்ன கேப்பீங்க, அண்ணே பிரியாணி இருக்குதான்னு கேப்பீங்க. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கேப்பீங்க, பிரிஞ்சி இருக்குதான்னு கேப்பீங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த டாப் காலேஜ்ல டாப் கோர்ஸ் கண்டிப்பா ஆஃப் பண்ணுங்க, அதுக்கடுத்து அதுக்கு கீழே அதுக்கு கீழே. சோ டாப் டு பாட்டம் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்க டவுட் இந்த டவுட் தான், ஏன்னா வந்து மொக்க காலேஜ் மேல கொடுத்துட்டா என்னால கீழே உள்ளதை சூஸ் பண்ண முடியுமா, கிடையவே கிடையாது. நீங்க அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா அந்த கீழே உள்ளது போயிடும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அது வந்து முடிஞ்சிடும். சோ பாத்துக்கோங்க, இது வந்து மூணாவது டிப். அண்ட் ஃபைனலா நாலாவது டிப், இந்த டிப் எல்லா ரவுண்டு கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ். சோ என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கட் ஆஃப் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சோ நான் ஒரு கட் ஆஃப் எடுத்துக்கிறேன், சே எக்ஸ் தான் என்னோட கட் ஆஃப், எக்ஸ் அது வச்சுக்கோங்க. என்னுடைய கட் ஆஃப் அதாவது ஃபர்ஸ்ட் மேல உள்ள அந்த டாப் காலேஜஸ்ல இருந்து வாங்க. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சஜஷன். எப்பவுமே உங்களுடைய கட் ஆஃப் விட அதிகமா கட் ஆஃப் தேவைப்படுற காலேஜ் இருந்து வாங்க. சரி நீங்க ரவுண்ட் ஒன்ல வந்தீங்கன்னா சரி, ரவுண்ட் ஒன் இல்லைன்னா கூட விடுங்க, ரவுண்ட் டூ. ரவுண்ட் டூல இப்படியோ சில நல்ல காலேஜ்ல நிறைய சீட் எல்லாம் கண்டிப்பா மிச்சம் இருக்கும், அந்த டாப்ல இருந்து எடுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, CEG கேம்பஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சூஸ் பிரிண்டிங் டெக்னாலஜி, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சூஸ். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ்ல உள்ள நல்ல கோர்சஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை தூக்குங்க, அடுத்து உங்க கட் ஆஃப் உள்ள இது போங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 175 வச்சிருக்காருன்னு வைங்க கட் ஆஃப், அவர் மேல உள்ளதா கொடுத்துட்டாரு, அடுத்து அவர் என்ன பண்ணும், RMK ஒரு ECE கொடுங்க உங்க ரேஞ்சுக்குள்ள கட் ஆஃப், அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி நான் என் ரேஞ்சுக்குள்ள தான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அடுத்து நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, உங்களுக்கும் கீழே உள்ள கட் ஆஃப் வாங்க. அதாவது சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, பனிமலர் காலேஜ், வேலமால் காலேஜ். சோ இந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. மேல டாப் காலேஜ் CEG SSN இந்த மாதிரி டாப் காலேஜ் வாங்க, கீழே உங்களுடைய ரேஞ்ச், அது கீழே உங்க ரேஞ்சுக்கும் கீழே. சோ இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிடும். சோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா டிப்ஸ், யாருமே இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஓப்பனா இவ்வளவுதான் சாய்ஸ் ஃபில்லிங், இதை தவிர வேற எந்த ஒரு மந்திரமும் இல்லை. சோ இவ்வளவுதான் இந்த சாய்ஸ் வெலி டிப்ஸ். இந்த நாலு டிப்ஸ் நீங்க எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணீங்கன்னா நச்சுன்னு தரமான காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்றனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற ரொம்ப பெரிய தப்பு. சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப நான் போட்டிருக்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.